ஏன்னா அவங்களுக்கு முக படத்தை பார்த்தே பழகி போச்சு. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு இது ஹீரோக்கள் நடித்த படங்கள் மட்டுமே பார்க்கணும். வடிவேல் சாருக்கு கம்பேக்லாம் கிடையாது, அவருக்கு எப்பவுமே எண்டு காலே கிடையாது. இந்த சூரி சார் வந்து காமெடி பண்ணுறது வந்து எனக்கு காமெடியன் தாண்டி அவர் இந்த படத்தில் ஹீரோவெல்லாம் நான் யூஸ் பண்ண யோசிக்கல. யாரும் உதயநிதி சார் நடிக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கோ எதுவும் பண்ண போகிறது இல்லை, அவருடைய இஷ்டம் அது. சங்கர் வந்து ஒரு நடிகை, அவங்க சங்கரோட பொண்ணாக இருக்கலாம் நல்லா இருக்கலாம். ஐஸ்வர்யா கூட அந்த நாலு சீன் தானே அவங்களுக்கு. நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவின் மிக சிறந்த டைரக்டர் மற்றும் ரைட்டரான கேபிள் சங்கர் சார் வந்து நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சோ சினிமா பத்தின நிறைய அப்டேட்ஸ், நமக்கு தெரியாத அப்டேட்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாலே அத பத்தின ரிவ்யூஸ் வந்து சொல்றது, அந்த படத்துக்கு மார்க் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்ப எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ இப்போ ஸ்டார்ட்லிங்கில் வந்து நம்ம அதை தான் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு அஞ்சு படத்தை வந்து சொல்லுவேன், அந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் போட போகிறீங்க. இப்போ ரீசெண்டாக வெளியான படங்கள், ஃபஸ்ட்டு வந்து மாமன்னன் போயிடலாம். மாமன்னன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் விமர்சனங்கள் வந்து சொல்லுது இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 50 தான் 100 30 ஓகே சார். இப்போ அரசியல் விமர்சனங்களை வந்து சொல்லுது, நிறைய படங்கள் இப்போ அந்த ஜெனரில் வந்து வர்றதில்லை. இப்போ இந்த படம் வந்து வந்திருக்கு, வடிவேல் சாருக்கு வந்து ஒரு கம்பேக் அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. வடிவேல் சாருக்கு கம்பேக்லாம் கிடையாது, அவருக்கு எப்பவுமே எண்டு காலே கிடையாது. ஓகே, என்னன்னா வடிவேல் சாருடைய மார்க்கெட் வந்து காமெடிக்குன்னு தனியான கதை பண்ணுற காலங்கள் முடிஞ்சு போச்சு. அவருக்கு அவரை வச்சு அவர் அஃபோர்ட் பண்றதும் முடியாது. 5 கோடி ரூபா சம்பளம் கேட்டானா அவரை வச்சு காமெடி எனக்கு 5 கோடி ரூபா கொடுத்து படம் பண்ணவும் முடியாது. ஸோ அவரோட அஃபோர்ட் பண்ற விஷயம் போயிடுச்சு. கதை திரைக்கதையாவே இன்றைய காலத்துல வந்து ஹீரோவே காமெடி பண்றாங்க, இல்ல கூட ஒரு சின்ன இருக்க ஃப்ரெண்ட்ஸ் காமெடி பண்றாங்க. அந்த மாதிரி தனியா காமெடி ட்ராக்ன்ற ஒரு விஷயம் வழக்கமைஞ்சு போனதுனால, வடிவேல் சாருக்கும் வயசாகி போனதுனால அடுத்த ஜெனரேஷன்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹீரோவுடைய வயசான இருக்கிறதுனால வந்துட்டாரு. மற்றபடி அவருடைய வயசுக்கான கேரக்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து திரும்பவும் வரதான் செய்வார். அவருக்கு இப்போ கூடுவாங்க, இப்போ இந்த அடுத்த பெரிய படங்கள் கூட அவர் நடிக்கலாம், பெரிய கரெக்டர் நடிக்கலாம். ஓகே, இப்போ காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சீரியஸான கரெக்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா? இப்போ சூரி சார் கூட விடுதலை மூவில வந்து பண்ணார், இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? இல்ல, சூரி சார் வந்து காமெடி பண்றது வந்து எனக்கு காமெடியன் தாண்டி அவர் இந்த படத்துல ஹீரோவெல்லாம் நான் யூஸ் பண்ண யோசிக்கல. அவருடைய ஹீரோ நடிப்பை பத்தி நான் வந்து பெருசா ஸ்லாகி தோணல. இந்த படத்துக்கு அவருடைய கேரக்டர் கரெக்டா சூட் ஆச்சு. அவர் ஹீரோவா நடிக்கிறதுக்கான விஷயம்லாம் வந்து இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய படங்கள்ல வந்து அவர் நடிப்பு திறமையை பார்க்கும்போது தான் பத்தி விமர்சிக்க முடியுமே தவிர, இன்னைக்கு சூரியோடைய அந்த கதைக்கே அவர் கரெக்டா ஆப்டா இருக்காரு, அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ உதயநிதி சார் அவர் வந்து இதுதான் என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, பட் இந்த படத்தையும் வந்து அப்படிதான் சொன்னாரு. பட் இப்பவுமே அவர் ஏதோ ப்ராஜெக்டுக்கு வந்து பிளான் போடுறதா ஒரு கருத்து வந்து வந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கிட்ட சொல்லிட்டு எதுவும் பண்றது இல்லை. அவரு வந்து லாஸ்ட் படம் சொன்னாரு, அவரை தான் ஒரு பேட்டியில சொன்னாரு, நான் 3 வருஷம் கழிச்சு அரசியல் நிலைமை பார்த்துட்டு படத்தில் நடிக்க வந்தாலும் நான் வருவேன்னாரு. அப்போ வந்தாலும் மாரி சீரர் தான் டைரக்ட் பண்ணணும் சொன்னாரு. ஸோ அவரு இஷ்டம் தானே, அவர் நடிக்கிறது நடிக்காத அவர் இஷ்டம் தானே. சரி, இந்த யாரும் உதயநிதி சார் நடிக்கலன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எதுவும் பண்ண போறது இல்லை, அவருடைய இஷ்டம் அது. சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து மாவீரன், இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. மாவீரன் நான் எழுதியிருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டு. அது ஆரம்பிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, முடிச்ச விதம் பெரிய இம்ப்ரெசிவா இல்ல. ஓகே சார், எந்த மாதிரியான விஷயங்களை இன்னும் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது நான் சொல்லவே கூடாது, ஏன்னா இட்ஸ் ஒர்க் ஆஃப் த டைரக்டர். நான் ஒரு விஷயம் படம் பார்க்குறேன், நீங்க இந்த மாதிரி படனுங்க அந்த மாதிரி படனுங்கன்னு சொல்றது ஒரு டைரக்டரா, நானும் ஒரு டைரக்டரா சொல்றதே வந்து ரொம்ப அபத்தமான விஷயம். அதிதி சங்கர் வந்து ஒரு நடிகை, அவங்க சங்கரோட பொண்ணா இருக்கலாம் நல்லா இருக்கலாம். இல்ல சார், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேமஸான ஆர்டிஸ்டை வந்து போட்டிருந்தா நல்லா. யார் போட்டிருந்தாலும் அந்த கதையில கேரக்டரே இல்லையா, அப்புறம் யார் நடிச்சாங்க? ஐஸ்வர்யா ராய் நடிச்சா கூட அந்த நாலு சீன் தானே அவங்களுக்கு. அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், ஒரு ஹீரோயினுக்கான வேலை, அவ்வளவுதான். சரி, ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து கொலை மூவி, நல்ல ஒரு கிரைம் த்ரில்லரான ஒரு மூவி இது. சோ இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அந்த படம் பார்க்கவே இல்ல. பார்க்கவே இல்லையா? ஓ சரி, ஓகே சார். சரி, தண்டட்டி பாத்தீங்களா? நான் பார்த்தேன். அந்த படம் பத்தி சொல்லுங்க.
அந்த படம் நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். ஏன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வேற ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி வேற ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கிறது, வேற ஒரு நடிகர் நடிகிறது. அப்போ அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் டாக்டரிங் பண்ணதுக்காக அந்த இயக்குனர் என்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா கரெக்ஷனாக பண்ணி அதுக்கப்புறம் பல முறை அது மாறுதலாகி அவருடைய 8 வருஷ தேடலில் அந்த படம் வந்து இப்போ வந்து பசுபதி சாரை வச்சு படம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த படம் நல்லா ஃபீல் குட்டான நல்ல படம், அது எனக்கு பிடிச்சிருந்த படம் அது. ஓகே சார், ஃபைன். அந்த படத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ஏன்னா அது ஃபுல்லாகவே கொஞ்சம் கிராமத்து கதை அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 40 மார்க் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஓகே ஓகே சார், ஃபைன். அநீதி படம் பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். அந்த படம் பற்றி சொல்லுங்கள். அநீதி ரொம்ப டார்க் படம், எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அர்ஜுன் தாஸ் வந்து என்னன்னா இப்போ இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரி இதுல எல்லாம் ஒர்க் பண்றாங்களே, அவங்களுடைய விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்கள் தான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ யூஸ் பண்றாங்க. அப்படி உணர்ச்சி வசப்பட்டு அவங்கெல்லாம் வந்து அநீதி இயக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மக்கள் தான் அதெல்லாம் வாங்காம இருந்துட்டு அவங்களுக்கு வந்து எதிராக வந்து நான் அவங்க ஸ்விக்கியில் வாங்க மாட்டேன் இல்லை வந்து ஜொமேட்டோவில் வாங்க மாட்டேன்னு சொல்லி நிறுத்தினாங்கன்னா நியாயம் இருக்குது. அவங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கும்போது எங்கேயாவது வந்து டிமாண்ட் வந்து இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் அது. இதில் வந்து நீங்கள் கார்பரேட் உலகமானதுக்கு அப்புறம் வந்து தனி மனித உங்களுக்கு யாரும் வந்து அந்த இடத்துல வந்து கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொல்லு. ஆனால் கண்டிப்பாக ஒரு தொழிலாளிக்கு அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுக்கான சம்பளம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நியாயமான சம்பளம் தரணுன்ற கோரிக்கையை தவறு கிடையாது. ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கிற வியாபாரம் வந்து அது நம்மளுக்கு தெரியாது. வெளியிலேருந்து பார்க்கறது மட்டுமே நம்ம கருத்து சொல்லலாம், ஆனால் அது வந்து கருத்தாக சொல்கிறது வந்து எனக்கு வெறும் கருத்தாக தான் தெரியும். எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே 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 சார். ஓகே, இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 20-25. சரி ஓகே சார். நெக்ஸ்ட் சத்திய சோதனை, ஃபுல்லாக ஒரு காமெடி ஜோனர், இந்த படம் பற்றி சொல்லுங்கள். அந்த படம் வந்து ஒரு ஒரு டார்க் படம் கிடையாது, ஒரு பிளாக் ஹியூமர் படம்னு சொல்லுவேன் நான். அந்த படம் எனக்கு படம் வந்து ஆரம்பித்து ஒரு 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 5-10 நிமிடம் வந்து அதை செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் தரவாக என்ஜாய் பண்ணேன். அந்த படத்தை நல்லாவே இருந்துச்சு. இந்த காலத்து யூத் எல்லாரும் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இல்லைனா? திரும்பவும் சொல்கிறேன், யூத்துக்கான படம் வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்குறதே கிடையாது. யூத்து வந்து படம் பார்க்கணும்னா அவங்களுக்கு வந்து முதல்ல கிரைம் வேணும், இல்லை ஆர்டிஸ்ட் வேணும், இல்லைனா சின்ன படமாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ஏதாவது லவ் பேஸ்ட் பண்ண படமாக இருக்கணும். இந்த படங்கள் மட்டும்தான் ஓடி இருக்குது. இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி கூட ஒருத்தருக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் கடந்த இத்தனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குவார்ட்டர்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சின்ன படங்கள் ஓடினா அது அத்தனையுமே காதல் இல்லைனா வந்து ரிலேஷன்ஷிப் அப்படி இல்லைனா வந்து த்ரில்லர் படம் தான் ஓடிடுது, போர்த்தொழு உட்பட. ஸோ அந்த மாதிரி படங்கள் மட்டும் தான் இளைஞர்கள் பார்ப்பாங்க. இந்த படத்தெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு நல்ல பேர் வந்துச்சுன்னா பார்க்கணும் தேட்டருக்கு, ஆனால் வரமாட்டாங்க. ஒன்றும் தேட்டரில் இருக்காது இல்லைனா தேட்டருக்கு ஷோ கிடைக்காது, அப்படி இல்லைனா ஓடிடியில் வரும்போது பார்ப்பாங்க அவ்வளோதான். அவங்களுடைய பணம் கொடுத்து கொண்டாட்டமாக இருக்க வேண்டிய மனநிலைக்கு போகிறாங்க. ஸோ அந்த கொண்டாட்ட மனநிலை கொடுக்கக்கூடிய படங்களுக்கு ஜாலியாக போயிருவாங்க. லவ் அவங்களுக்கு கொண்டாட்டம் இருக்கும், த்ரில் அவங்களுக்கு கொண்டாட்டத்துக்கு இருக்கும். ஆனால் இதே ஒரு ஃபேமிலி விஷயம், ஒரு மிடில் ஏஜ் கிரைசிஸ் போர் அடிக்கல, அவங்களுக்கு தெரியாது போர் அடிக்கிறதுனா. அவன் 25 வயசு பையன் வந்து என் வாழ்க்கையை வரிச்சு போச்சுன்னு சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி தான் அவனுக்கு 20 வயசு ஆகுது, அவனுக்கு போய் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன சொன்னால் என்ன புரிய போகுது அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் கிரிஞ்சாக தான் யோசிப்பான். அதை அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் அவன் முதல் நாள் காசு கொடுக்குறான் அவன் தான். ஸோ அவனுக்கு பிடிச்ச படத்தை தான் ஓடும். ஓகே சார், ஓகே. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அந்த படத்துக்கு? வந்து 40 கொடுப்பீங்க. சரி ஓகே சார். ஓகே, இப்போ நான் சொன்ன படத்தை எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, கலெக்ஷன் வந்து எல்லா படமுமே வந்து மாமனன் விடுங்க, அது அவங்க 50 கோடினு சொல்லிட்டாங்க. எது பயங்கரமாக போயிருக்கும்? இல்லை, அவங்களே சொல்லிட்டாங்க 50 கோடி கிராஸ் ஆயிடுச்சுன்னு. அவங்க சொன்னால் நம்பி தான் ஆகணும். அவங்க தான் ப்ரொடியூசர், அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க தான் எல்லாருமே. ஆனால் நம்பி தான் ஆகணும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. மற்ற படங்கள்லாம் இந்த வாட்டி வந்து ரிலீஸ் ஆன எந்த படங்களுமே பெரிய வசூல் இல்லைன்னு தான் சொல்லணும். எந்த படமுமே தியேட்டரிக்கலாக வசூல் இல்லை. ஓகே சார், உங்களுக்கு ஃபேவரட் எது இதில்? நீங்க இந்த வாரம் வந்தது இல்லையா? இந்த வாரம் வந்தது இல்லையா? எனக்கு நல்லா ரசிச்சேன். ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தண்டடி நடிச்ச தண்டடி எனக்கு பிடிச்சிருந்தது. சத்யசோதனை எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே.